Now we are going to do part 236, example 7.13. Okay, tan squared alpha equal to given, then prove that tan squared beta equal to this one. So for this we are using the method component of and divide into. காம்பனண்ட் அண்ட் டிவைடர் மெத்தட்னா இப் ஏ பை பி ஈக்குவல் டு சி பை டி வேர் பி அண்ட் டி நாட் ஈக்குவல் டு ஜீரோ தென் வித் இம்ப்ளைஸ் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறோம் ஏ பிளஸ் பி பை ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு சி பிளஸ் டி பை சி மைனஸ் டி காம்பனண்ட் அண்ட் டிவைடர் மெத்தட் அப்படிங்கிறது இப் ஏ பி சி டி four terms அப்படின்னா a by b equal to c by d imply இந்த ரெண்டும் add பண்ணிக்கிறோம் இந்த ரெண்டும் separate பண்ணுறோம் and add in these two separate in these two simple think பண்ணிக்கணும் not so difficult என்ன இந்த method யூஸ் பண்ணி போட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டெக்ஸ்ட் புக்கில் இந்த மெத்தட் கொடுத்துருக்கு இஃப் யூ நோ சம் அதர் மெத்தட் தட் யூ கேன் ஃபாலோ ஸோ இந்த ரெண்டு நியூமரேட்டரியும் டினாமினேட்டரியும் ஆட் தென் செப்பரேட் Here also add and separate. So this method we are going to follow. So we are writing tan squared alpha equal to cos squared beta minus sin squared beta. Tan alpha equal to sin alpha by cos alpha. So sin squared alpha by cos squared alpha equal to cos squared beta minus என்ன அதே தான் இருக்கு பீட்டா இருக்கிறதுனால பீட்டா இருக்கு ஒன்றத எப்படி ரீப்ளேஸ் பண்ணிருக்கோம் இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிருக்கோம் இப்ப நம்ம கிட்ட ஃபோர் டேர்ம்ஸ் இருக்கு சோ வி காட் ஃபோர் டேர்ம்ஸ் அப்ப நம்ம எப்படி எழுதலாம் இந்த சைன் ஸ்கொயர் ஆல்பா காஸ் ஸ்கொயர் ஆல்பா சோ யூசிங் காம்பனண்ட் ஆஃப் அண்ட் டிவைடட் ஆஃப் மெத்தட் அதுபடி என்ன பண்ணணும் யூ ஆட் போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் சோ இங்க நான் ஃபர்ஸ்ட் இதை எழுதுறேன் அப்புறம் இது எழுதுறேன் எப்படி என்ன எழுதுறா காஸ் ஸ்கொயர் பீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா பிளஸ் இது ஏன்னு வச்சுக்க இது பி இது சி இது டி இதுல இது ஏ பி இது சி டி எப்படி என்ன வச்சுக்கலாம் தென் பிளஸ் பியை வந்து ஆட் பண்ணுங்க சைன் ஸ்கொயர் பீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா பை இந்த ரெண்டையும் செப்பரேட் பண்றோம் ஏ பிளஸ் பி பை ஏ மைனஸ் பி ரொம்ப சிம்பிள் நமக்கு இது இந்த கொடுத்ததை இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஒன்னை இப்போ ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன் சம டெக்ஸ்ட் புக்ல நிறைய பேர் இந்த சம் வந்து டிஃபிகல்ட் அப்படின்ட்டு விட்டுருவாங்க பட் இட்ஸ் இஸ் வெரி வெரி ஈஸி சம் யூ ட்ரீட் இட் ஆஸ் ஃபோர் நம்பர்ஸ் ஏ பி சி டி அதுக்கப்புறம் ஒரு முறை ஆட் பண்றேன் ஒரு முறை செப்பரேட் பண்றேன் பட் ஏபியை மாத்திடக்கூடாது நியூமரேட்டர் ஃபர்ஸ்ட் எழுதி தென் மைனஸ் டினாமினேட்டர் ரெண்டே புட் மைனஸ் பிளீஸ் புட் பிராக்கெட் பிராக்கெட் போடாம போட்டோம்னா அந்த மைனஸ் வந்து சைனுக்கு மட்டும் ஆயிடும் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இதை இதையும் ஆட் பண்ணுங்க நான் ஒரே ஸ்டெப்பா எழுதுறேன் இங்க ஈக்குவல் டு இந்த இடத்துலயே போடுறேன் ஸோ ஈக்குவல் டு பட் ஈக்குவல் டு ஆக போட்டோம்னா அந்த பக்கம் செய்யறது இடம்பெற்றது ஸோ இந்த ஈக்குவல் டு எதை எதை ஆட் பண்ணணும் நியூமரேட்டர் பிளஸ் டினாமினேட்டர் தென் ஆங்கிள் வந்து கரெக்டாக இருக்கணும் ஆங்கிள் தப்பாச்சுன்னா ரவுண்ட் ஆகும் தென் நியூமரேட்டர் மைனஸ் டினாமினேட்டர் காஸ் ஸ்கொயர் ஆல்பா எல்லாமே ஆல்பா இங்கே இது இது ஆட் பண்ணிட்டோம் இது இதுவும் செப்பரேட் பண்ணிட்டோம் இது என்ன ஆயிரும் ஒன்னு ஆயிரும் ஸோ ஒன் பை
சைன் ஸ்கொயர் ஆல்பா மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்பா. சைன் ஸ்கொயர் ஆல்பா மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்பா. சரி, அடுத்தது இங்கே இப்ப இந்த இந்த இது வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். இப்போ காஸ் ஸ்கொயர் பீட்டா இதுல இருந்து கேன்சல் ஆயிரும். மைனஸ் சைன் ஸ்கொயர் பீட்டாவும் பிளஸ் சைன் ஸ்கொயர் பீட்டாவும் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அப்ப மீதி என்ன இருக்கு, காஸ் ஸ்கொயர் பீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா டூ காஸ் ஸ்கொயர் பீட்டா. அதுக்கு ஒரு கீழே வேணா ஸ்டெப் வேணும் மறுபடியும் எழுதிடுறேன். இங்க காஸ் ஸ்கொயர் பீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா, இங்க மைனஸ் இருக்கு. தென் இந்த மைனஸ் உள்ள வருவோம், உள்ள வரும் போனா மைனஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா, இதுவும் மைனஸ் ஆயிரும். மைனஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு இங்க என்ன எழுதிருந்தார், ஒன் பை இல்லையா, இடம் இல்லை. ஸோ ஒன் பை சைன் ஸ்கொயர் ஆல்பா காஸ் ஸ்கொயர் ஆல்பா, சைன் ஸ்கொயர் ஆல்பா மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்பா. ஸோ நியூமரேட்டர் என்ன இருக்கு, டூ காஸ் ஸ்கொயர் பீட்டா, இது எது கேன்சல் ஆயிரும், காஸ் ஸ்கொயர் பீட்டாவும் இதுவும் கேன்சல் ஆயிரும். இங்க என்ன இருக்கு மைனஸ், ஸோ மைனஸ் டூ சைன் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு ஒன் பை சைன் ஸ்கொயர் ஆல்பா மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்பா, இல்லையா டூ டூ கேன்சல் ஆயிரும். இந்த மைனஸ் அவாய்ட் பண்றதுக்கு இது அப்படியே சைன் சேர்த்து இதையும் ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு என்ன வேணும், டான் வேணும் இல்லையா. ஸோ பிகினிங்லேயே அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்லைட் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். சைன் ஸ்கொயர் பீட்டா பை காஸ் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு இதை இதை அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணேன். ரெசிப்ரோக்கல் பண்ணுறப்போ டேர்ம்ஸ் வந்து நான் மாற்றிட்டேன். ஏன் அப்படின்னா இங்கே மைனஸ் இருக்கு, இந்த மைனஸ் எழுதணும் அப்படின்னா இந்த டேர்ம்ஸை ரிவர்ஸ் பண்ணிட்டோம். அப்போ திஸ் இஸ் நத்திங் பட் டான் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் பீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா. ஸோ திஸ் வந்து வி வாண்ட் டு ப்ரூவ். ரொம்ப சிம்பிளான சம்மு. இந்த ஒன்னை மட்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும், அப்புறம் ரெண்டையும் ஒரு முறை ஆட் பண்ணணும், ஒரு முறை செப்பரேட் பண்ணணும். Then we do the problem. Thank you.